திருவண்ணாமலை கீழ்பெண்ணாத்தூர் அணுக்குமலையில் ஸ்ரீ தேவி பூதேவி சமேத ஸ்ரீ கரிவரதராஜ பெருமாள் ஆலயத்தில் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ தேவி பூதேவி சமேத ஸ்ரீ கரிவரதராஜ பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் கோவில் முன்பு எழுந்தருளினார். இதையடுத்து பக்தர்கள் கொண்டு வந்த 51 சீர்வரிசை தட்டுகளில் இருந்த மாலையை கோவில் குருக்கள் கரிவரதராஜ பெருமாளுக்கு சாற்றி திருக்கல்யாணத்தை நடத்தி வைத்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தாளவாடி அருகே தோட்டத்திற்குள் புகுந்த காட்டு யானைகள் பயிர்களையும் முள்வேலி கம்பிகளையும் சேதப்படுத்தியதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட தாளவாடி வனச்சரகத்தில் கும்டாபுரம் பகுதியைச் சேர்ந்த பசவண்ணா என்பவருடைய தோட்டத்தில் புகுந்த காட்டு யானைகள் அங்கு பயிரிடப்பட்டிருந்த மஞ்சள் பயிர்களை சேதப்படுத்தியுள்ளன. இப்பகுதிகளில் யானைகள் தொடர்ந்து அட்டகாசத்தில் ஈடுபடுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். பாவூர் சத்திரம் அருகே பள்ளி சிறுவனை கட்டாயப்படுத்தி போதைப் பொருள் கொடுக்கும் வீடியோ வைரலாகியுள்ளது. தென்காசி மாவட்டம் வீரகேரளம்புதூர் பகுதியில் பள்ளி சிறுவன் ஒருவனுக்கு இளைஞர்கள் சிலர் கட்டாயப்படுத்தி போதை மருந்து கொடுத்துள்ளனர். இந்த வீடியோ எடுத்தும் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளனர். இது வைரலானதைத் தொடர்ந்து வீடியோவின் ஆதாரத்தை வைத்து போலீசார் விசாரணை நடத்தியதில் நாகல்குளத்தைச் சேர்ந்த 3 இளைஞர்கள் இச்செயலில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதையடுத்து அவர்கள் கைது செய்யப்பட்டனர். இப்படி பிடிச்சு நல்லா அமைக்கிட்டு இருக்கோங்க.